ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபிலிம் டுடே மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே சினிமா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து ரொம்பவே கிசுகிசுப்புகள் அதிகமாகவே தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடிகர் இன்னொரு நடிகை வந்து லவ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லை ரெண்டு பேரும் லிவிங் டுகெதரில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கிசுகிசுப்புகள் போயிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிகை வந்து இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லை அதுக்கான க்ரீன் சிக்னலும் கிடச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அந்த நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா அதித்தி ராவ். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா காற்று வெளியிலே படத்து மூலிமா வந்து சினிமாவில் தமதும் தமிழ் சினிமாவில் பிரபலமானாங்க. அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி தெலுங்கு படங்களில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி நடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது அதித்தி ராவ் வந்து நடிகர் சித்தார்த்தை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாகவே வந்து பேசப்பட்டக்கூடிய ஒரு தகவலாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு தான் ஒரு தகவல் வந்திருக்கு. இதுவரைக்கும் எங்கேயுமே வந்து இதை பற்றி வந்து அவங்க வந்து எதுவுமே ஓப்பனாக பேசலை. ஆனால் சில புகைப்படங்கள் வந்து ரொம்பவே ஜோடியாக இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள்லாம் வெளியாயிருக்கு. அதை பார்த்தோன்னே ரசிகர்களுக்கு வந்து ஒருவேளை டவுட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை நெட்டிசன்கள்லாம் ரொம்பவே கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்று இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து லவ் ஜோடி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரெண்டு பேருமே எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கலை. சப்போஸ் இது வந்து உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தால், கேஷுவலாக ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமாக இருந்திருந்தால் அவங்க அந்த இடத்துல மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஆனால் ரெண்டு பேருமே இதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. அது மட்டும் இல்லை அதுக்கு பதில் அளிக்கக்கூடிய விதமாக வந்து அதித்தி ராவ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்மைல் பண்ணி அதோட முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி தான் இதுவும் பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க ரெண்டு பேரும் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் டுகெதரில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இவங்க பண்ணின விஷயத்தை பார்க்கும்போது ஒருவேளை உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரசிகர்கள் வந்து ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சித்தார்த்துக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லை, சித்தார்த் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய நடிகர்களோட கிசுகிசுக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நடிகையோட 10/11 அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க நெட்டிசன்கள். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள்லாம் இல்லை இந்த ஜோடி வந்து கன்ஃபார்மாக கல்யாணம் பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வத்தில் தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான தகவல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேட்டியூனாக இருங்க. அது மட்டும் இல்லை இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் அருண் முகேஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி மக்களே.